அதிவிரோதி வெள்ளையனை மாட்டேனிட்டு ஓட்டுவோம், நேதாஜியின் சொற்படிக்கு இன்னைக்கு நாம் செல்வோம், தேசப்பற்று உள்ள மக்களே, நேதாஜியுடன் இருந்த சுதந்திர போராட்ட தியாகி சிவகாமி அம்மாளின் வீர பாடலை கேளுங்க. 75 ஆண்டு கால சுதந்திர தின விழாவில் இப்பாடலை கேட்பதற்கு நாம் அனைவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்திய சுதந்திரத்திற்காக சிங்கப்பூரில் நேதாஜியின் ராணுவ படையின் அணிவகுப்பில் பாலசேனா படைக்கு தலைமை தாங்கியிருந்தவங்கதான் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த 90 வயதான சிவகாமி அம்மாள். இவருக்கு சொந்த ஊர் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அன்னசாகரம். ஊரில் கடன் சுமை அதிகமாகவே 1.5 வயதாக இருந்த சிவகாமி அம்மாள் மற்றும் 6 வயதான அவருடைய அண்ணனை அழைத்துக் கொண்டு மலேசியாவின் பினாங் நகருக்கு சென்று உள்ளார் அவருடைய தந்தை. அங்கு சிறிது காலம் தங்கியிருந்த பிறகு கோலாலம்பூரில் நேதாஜியின் இந்திய சுதந்திர லீக் படைப்பிரிவு குறித்து அறிந்து அங்கு போய் குடும்பத்துடன் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுகிறார் சிவகாமி அம்மாளின் தந்தை. அதன் பிறகு தனக்கும் நாட்டின் மீது உள்ள பற்று காரணமாக போராட துணிந்தார் சிவகாமி அம்மாள். இதற்காக தன்னுடைய 10 வயதில் நேதாஜியின் பாலசேனா படைப்பிரிவில் ஜான்சிராணி வேடத்தில் நாடகம் நடத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை கொண்டு சென்றார். குறிப்பாக வெள்ளையனே வெளியேறு என்ற நாடகத்தில் ஜான்சிராணி வேடத்தில் நடிக்கும் போது சிங்கப்பூரில் ஒரு மிகப்பெரிய திரைப்பட கொட்டகை வளாகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இவரின் நாடகத்திற்காக குவிந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் பர்மாவில் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்க தயாராக இருந்தபோதுதான் நேதாஜி முன்னிலையில் ஜான்சிராணி வேடம் பூண்டு அசத்தி உள்ளார் சிவகாமி அம்மாள். இதை கண்ட நேதாஜி இவரின் நாட்டுப்பற்று கண்டு மெய் சிலிர்த்து தாங்களும் எங்களுடன் பர்மா வாருங்கள் என அழைத்து உள்ளார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அடுத்த முறை வருகிறேன் என நேதாஜியிடம் சிவகாமி அம்மா சொல்லி இருக்காங்க. அது மட்டுமல்ல, பர்மா வந்தால் இந்தி கற்று தருகிறேன் என்றும் நேதாஜி அவர்கள் சிவகாமி அம்மாவிடம் சொன்னாராம். போர் நடைபெறும் போது விமானங்கள் ஊருக்குள் அவ்வப்போது குண்டு மழை பொழியும் தருணத்தில் மக்கள் அனைவரும் பதுங்கு குழிக்குள் போய் பதுங்கிக் கொள்வார்கள். அப்படியான நிலையை நேரில் பார்த்த தருணம் எப்படி உள்ளது என்பதை சிவகாமி அம்மாள் உணர்வு பூர்வமாக சொல்லி இருக்காங்க. தனக்கு திருமணம் நடைபெற்று 1.5 வருடத்தில் கணவர் இறந்து விடவே அன்று முதல் இன்று வரை தனிமையில் வாழ்ந்து வரும் சிவகாமி அம்மாள் தனக்கு வரும் பென்ஷன் பணத்தை தனது அண்ணன் பேரன்களுக்கும் அருகில் வசிக்கும் 7 மாணவர்களின் கல்வி செலவுக்கும் கொடுத்து வருகிறார். இவை அனைத்தையும் தாண்டி மிக முக்கியமானது, 90 வயது கடந்தும் இன்று வரை அவரே தனக்கு தேவையான உணவை சமைத்து உண்கிறார். யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாட்டுக்காக அர்ப்பணித்த சிவகாமி அம்மாவின் வாழ்க்கை வரலாறு நாட்டு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது, தேசப்பற்றோடு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதாக உள்ளது. அனைவருக்கும் 75 ஆண்டு கால சுதந்திர தின வாழ்த்துக்கள். நேதாஜியின் சொற்படிக்கு இன்னைக்கு நாம் செல்வோம் நம்ம ஊரை கொடி காட்டுவோம், ஜான்சிராணி லட்சியத்தை ஜல்தியில் நிறைவேற்றுவோம், தரணிகளிலே நிலவிலாக சம தர்ம கொடி காட்டுவோம், ஜான்சிராணி லட்சியத்தை ஜல்தியில் நிறைவேற்றுவோம், தரணிகளிலே நிலவிலாக சம தர்ம கொடி காட்டுவோம், செல்வோம் ஜென்மம் பூமி சொல்லுவோம், நமது விரோதி வெள்ளையனை நாட்டை விட்டு ஓட்டுவோம், இந்தியாவை மாலை பகுதி எங்கெங்கும் வளரவே மாலரெல்லாம் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் மாறுங்கள், செல்வோம் செல்வோம் ஜென்ம பூமி செல்வோம், நமது விரோதி வெள்ளையனை நாட்டை விட்டு ஓட்டுவோம் அருகமா.